நான் ஒரு சோகமான ஒரு விஷயம் வந்து நண்டு நைட்டு வரைக்கும் காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் நான் வந்து என்ன நானே எப்படி சொல்கிறது அழாத குறை அழுதுட்டேன். நைட்டை தான் அழுதுன்னு தான் இருந்தேன்னு வைங்களேன். ஏன்னா நமக்கு வந்து நமக்கு அதாவது ஒரு யூடியூபருக்கு என்ன தேவைன்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுறது தான் ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த மாதிரி என்னுடைய வீடியோ வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் போச்சு. என்ன ஆச்சுன்னா, நேற்று 2 நாள் முன்னாடி தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். போட்ட முதல் நாளே எனக்கு வந்து அந்த வீடியோவுக்கு 10,000 வியூஸ் மேலே வந்துச்சு. 2வது நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே 20,000 25,000 மேலே போயிடுச்சு. ஒரே சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. என்னன்னா நம்ம வீடு இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகி போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு ஐக்கு போயிட்டேன், சந்தோஷத்தோட உச்சத்துக்கு போயிட்டேன்னு சொல்லுவீங்களா. என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 மணி இருக்கும் நேத்திக்கு, ஒரு 4 மணி இருக்கும். 4 மணி வரைக்கும் அதாவது லாக்ஸ் 60 நிமிஷம் நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் போய் செக் பண்ணுவோம். அந்த வீடியோ மட்டும் லாஸ்ட் 60 நிமிஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 600லேருந்து ஒரு 800-900 அது வரைக்கும் வரும். 600லேருந்து 900 வியூஸ் வரைக்கும் அந்த வீடியோ ஒரு வீடியோ மட்டும் எனக்கு வந்து வந்துருந்தது 2 நாளாக. அதுதான் 25,000 வியூஸ் மேலே போயிடுச்சுங்களா. லாஸ்ட்டாக 27,000 போச்சு. என்ன ஆச்சுன்னா, 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே அப்படியே வந்து ஜபக்குன்னு வந்து கீழே இறங்கிச்சு. ஒரு 100 வியூஸுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இது திடீர்னு வந்து இவ்வளோ ஐயில் இருந்தது டபால்னு பார்த்தா 4லேருந்து 5 மணிக்குள்ளே 100 வியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 hour போகவே 80, 60, 70 லாஸ்ட்டில் வந்து 10 மணிக்கெலாம் வந்து 2 வியூஸு 1 வியூஸுக்கு போயிடுச்சு. 4 மணி வரைக்கும் வந்து 900 வியூஸ் மேலே போயிருந்த வீடியோ நைட்டு ஒரு 10 மணி ஆகிறதுக்குள்ளேயே 1 வியூஸ் வந்துச்சு 60 நிமிஷத்துக்கு. நீங்கள் அப்போனா அந்த அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க? எனக்கு அழாத குறையாயிடுச்சு. என்ன இது, என்ன பண்ணோம் யூடியூப், அதாவது என்ன ஆச்சுன்னா யூடியூப் சர்ச் பார்லேயே வந்து என் வீடியோ அந்த வீடியோ வந்து வரவே இல்லை. சும்மா சாதாரணமாக நான் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன், என் வீடியோ அப்லோட் பண்ணனே என் வீடியோ வருதான்னு நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன், வரும், கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீடியோ எந்த டைப்பில் வந்து நம்ம சர்ச் பண்ணாலும் அந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்தது. எனக்கு வந்து நான் நல்லா வியூஸும் அந்த வீடியோவுக்கு கிடைச்சிது. திடீர்னு பார்த்தாக்கா சர்ச் பார்க்க சுத்தமாக வரவே இல்லை அந்த வீடியோ. ஆனால் சர்ச் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து அதாவது டிராஃபிக் இருக்கும்ல, அதை வந்து பார்க்குறேன். சஜஷன் இருக்குது, அதர் யூடியூப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் யூடியூப் சர்ச் மட்டும் இல்லவே இல்லை. மெயினான வந்து யூடியூப் சர்ச்சில் தான் நமக்கு வியூஸ் அதிகமாக வரும். அவங்க அப்படி வந்து பார்க்குறவங்க தான் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. இப்போ சஜஷன்லாம் போச்சுன்னா அவங்க வந்து சும்மா வந்துச்சா அப்படின்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா போயிடுவாங்க. ஆனால் யூடியூப் சர்ச் பண்ணி பார்க்குறவங்க மனநிலை வந்து அதோட மனநிலை அதை வீடியோ பார்க்கறதுக்காகவே வர மனநிலையாக இருக்கும். அதனால் அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க. சஜஷனு ப்ரௌசர் ஃபீச்சர் அதெல்லாம் போகுதுன்னா ஒரு இம்ப்ரெஸால ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைன்னா பிடிக்கலன்னா போயிடுவாங்க. அதுதான் இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. யூடியூப் சர்ச்சில் வரதான் ரொம்ப முக்கியம். யூடியூப் சர்ச்சிலேயே வரல, என்ன இது நைட்டெல்லாம் ஒரே அழ, நான் என்ன தப்பு பண்ணேன். அதே அதுக்கேற்ற மாதிரி நான் 1000 சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு. கம்யூனிட்டி டேப் வந்து ஆனே ஆகலை, லைவ் ஸ்ட்ரீமும் ஆனே ஆகலை. அதுவும் வந்து ஒரே மனவேதனையாகவே இருந்தது. இந்த மாதிரி டைமில் வந்து கொரோனா விஷயம் இந்த மாதிரி நடக்குதா, இந்த மாதிரி டைமில் வந்து மாடுலேஷன் எனபிள் பண்ணாக்கா நமக்கு ஓகே ஆகுமா ஆகாதா, இதை நான் யார்கிட்ட கேட்குறது, எப்படி இருந்து ஃபஸ்ட்லாம் வந்து சாட்டிங்னு இருக்கும் யூடியூப் டீம் சாட் பண்ணுறது, அதாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த ஆப்ஷனே இல்லை, வெறும் ஃபீட்பேக் மட்டும் தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் கொடுத்தா மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியலையே. அழுதுட்டேன் வைங்களா, நைட்டெல்லாம் தூங்காமல் ஒரே கண்ணெல்லாம் கலங்கிச்சு உண்மையிலே. அப்புறம் காலையில் ஒரு 7 மணிக்கு என்ன பண்ணேன், என்ன தான் டேக் எதனா மாற்றி பார்க்கலாமா அந்த வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரே ஒரு இதுவும் மட்டும் ஒரே ஒரு டேக் மட்டும் லைட்டாக அழிச்சிட்டு மறுபடியும் அதே டேக்கை மறுபடியும் போட்டு சேவ் பண்ணி கொடுத்துட்டேன். சேவ் பண்ணி கொடுத்துட்டா ஒரு 8 மணிக்கெலாம் வந்து யூடியூப் சர்ச்சில் வந்து ஒரு 15% காட்டிச்சு. அதாவது வந்து 20 வியூஸ் வந்துருந்தது. 20 வியூஸ் அது அதை போயிட்டு டிராஃபிக் வியூவில் பார்த்தாக்கா யூடியூப் சர்ச்சு 18% அப்படின்னு காட்டிச்சு. யூடியூப் சர்ச் வருதா அப்படின்னு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தாக்கா ஒரு 50 வியூஸு. அப்படி இப்போ நார்மலாக எப்போ போல பழைய மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இது எங்கே எனக்கு நடந்ததில்லை. அது அது ஓகே ஆனங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா லைவ் ஸ்ட்ரீமும் வந்து ஆன் ஆகிடுச்சு, கம்யூனிட்டி டேப்பும் ஆன் ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் காலையில் ஒரு 8 மணிக்காக நடந்துச்சு.
காலைல அந்த 7 மணி வரைக்கும் நைட்டு ஆனால் நேற்று ஈவினிங் 4 மணிலேருந்து காலைல 7 மணி வரைக்கும் நான் பட்ட பாடு இருக்கு அழகாக குறையா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு நம்மளுக்கு வீடியோ எதுக்கு போகிறோம், நம்ம வீடியோ ஃபார்ம் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகிற வீடியோ வந்து திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா நீங்கள் உணர்வீங்க என்னுடைய வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ரொம்பவே மன வேதனைப்பட்டேன். இது எதனால் நடந்தது, நான் டேக் மாற்றினால தான் மறுபடியும் வந்ததா, இல்லை ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பே வந்து எனக்கு கொடுத்துட்டாங்களா சர்ச் பாரில், யூடியூப்பே வந்து வேணும்னே இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்ச் பார்லேருந்து நீக்கிட்டாங்களா என்னன்னு என்ன ரீசன் ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா நடந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் எதனா நடந்ததுன்னா எனக்கு நடந்த மாதிரி நீங்களும் வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை உங்கள் கூட சொல்லணும்னு தோணிச்சு, அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.